ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டென்த்தில் கிராஃப் பயிற்சி மூணு புள்ளி ஒன்று ஐந்தில் உள்ள நம்ம மூணாவது கணக்கு பார்க்க போகிறோம் ஓகேவாமா கணக்கை ரீட் பண்ணிக்கலாம் ஒய் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு எக்ஸ் என்ற நேரிய சமன்பாட்டின் எல் சார்பின் வரைபடம் வரைக விகித சம மாறிலேயே அடையாளம் கண்டு அதனை வரைபடத்துடன் சரிபார்க்க மேலும் ரெண்டு கொஷின் கொடுத்துருக்காங்க ஓகேவாம்மா ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணுன்னா கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம வந்து வரைபடம் வரையணும் ஓகேவா அப்போ நமக்கு இதில் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு எக்ஸ் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து அட்டவணை இணை செய்யலை கொடுக்கல ஓகேவாம்மா அப்போ நமக்கு அட்டவணை இருந்தால் தான் நம்ம அதிலிருந்து புள்ளிகள் எடுத்து நம்ம என்ன செய்ய முடியும் கணக்கு வந்து வரைபடம் வரைய முடியும் ஓகேவா அப்போ நம்ம அட்டவணையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க ஓகேவாம்மா இப்போ இந்த சமன்பாடில் எக்ஸுக்கு நீங்கள் என்ன போட்டிங்கன்னா ஒய் கிடைக்கும் அப்படி பார்த்து பார்த்து நம்ம முதல்ல அட்டவணையை வந்து நம்ம ஃபில் பண்ணிடணும் ஓகேவா கிராஃபில் வந்து கண்டிப்பாக ஃபுல் மார்க் எடுத்துடணும் அதனால ஒரு கிராஃப் கூட விடாமல் எல்லா கிராஃபையும் என்ன செஞ்சுருங்க தரவாக பார்த்துருங்க ஓகேவாம்மா அதுலேயும் ஃபஸ்ட்டு வந்து கிராஃபில் வந்து நம்ம பெண் வச்சு என்ன செய்யக்கூடாது எழுதக்கூடாது பென்சில் தான் என்ன செய்யணும் எழுதணும் நான் எதுக்காக பெண் வச்சு எழுதுறேன் அப்படின்னா பென்சில் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஒழுங்காக கிளியராக தெரியலை ஓகேவா அதனால் நான் பென் வச்சு யூஸ் நீங்க நீங்கள் வந்து பெண்ணை யூஸ் பண்ணக்கூடாது ஓகே பென்சில் வச்சு தான் எழுதணும் ஓகே நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம் நம்ம அட்டவணை போட்டுக்கலாமா எக்ஸ்க்குமா ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல அட்டவணை போட்டுக்கலாம் இப்போ நம்ம அட்டவணை போடுறதுக்கு ரெடி ஆகியாச்சு மேலே வந்து எக்ஸ் போட்டுக்கலாம் கீழே வந்து ஒய்ன்னு போட்டுக்கலாம் இப்போ எக்ஸ்க்கு நீங்கள் என்ன மதிப்பு போட்டிங்கன்னா நமக்கு ஒய் கிடைக்கும்னு கேட்டிருக்கு ஓகேவாம்மா இப்போ நான் வந்து ஒரு மணக்கணக்கான சொல்கிறேன் பாருங்க ஒய் ஈக்குவல்டு ஒன்று பை ரெண்டு எக்ஸ் ஓகேவா இப்போ நம்ம எக்ஸுக்கு என்ன மதிப்பு போடுறோமோ அதை வந்து இதில் தான் போடுவோம் அப்போ ஒய் ஈக்வல்ட்டு கீழே ரெண்டு இருக்குது அப்போ மேலே ரெண்டு போட்டால் நமக்கு ஈஸியாக நிதிஞ்சிரும் கேன்சல் ஆயிரும் ஓகேவாம் அப்போ எக்ஸுக்கு ரெண்டு போட்டால் ஒய்க்கு என்ன கிடைக்கிது ஒன்றுன்னு கிடைக்கிது ஓகேவா அப்போது ரெண்டு எக்ஸுக்கு ரெண்டு போட்டால் ஒய்க்கு ஒன்று அடுத்தால் எக்ஸுக்கு நாலு போடுங்க நாலு போட்டால் என்ன கிடைக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு இரு ரெண்டு நாலு அப்போது எக்ஸுக்கு நாலு போட்டால் ஒய்க்கு வந்து ரெண்டு கிடைக்குது அப்போ எக்ஸுக்கு ஆறு போட்டால் ஒய்க்கு மூணு கிடைக்கும் எக்ஸுக்கு எட்டு போட்டால் அதாவது ரெண்டு ரெண்டு அதாவது ரெ ரெண்டினுடைய மடங்குகளாக நம்ம போடணும் ஓகேவாமா அப்போ ஈஸியாக என்னஞ்சிடும் கேன்சல் ஆகிரும் சப்போஸ் இதில் வந்து ஒன்று பை மூணு இருக்குதுன்னு வைங்க நீங்கள் மூணின் மடங்குகளாக போடணும் ஓகேவா அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கீழே வந்து எந்த நம்பரால் வகுக்கல் இருக்குதோ அந்த மடங்கு ஓகேவாம்மா அதனுடைய மடங்குகளை நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக என்ன செஞ்சிடும் கேன்சல் ஆயிரும் ஓகேவா அப்போ எட்டு போட்டால் எட்டை ரெண்டால் வகுத்தா என்ன வரும் எட் நாலு ரெண்டு எட்டு அப்போ நான்கு அடுத்தால பத்து அப்போ ஐந்து பன்னிரெண்டு பதினான்கு பதினாறு அப்படின்னு போட்டாச்சு அப்போ இதெல்லாம் நம்ம ரெண்டு ரெண்டாக என்ன செய்யணும் வகுத்து பார்க்கணும் ஓகேவா ஆறு இரண்டு பன்னிரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு எட்டு ரெண்டு பதினாறு ஈஸியாக நம்ம என்ன செஞ்சாச்சு நம்ம அட்டவணை வந்து பார்த்தாச்சு ஓகேவா என்ன கேட்டிருக்காங்க விகித சம மாறிலே அடையாளம் கண்டு அப்போ நமக்கு கணக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து ஒரு நேர் மாறுபாடா எதிர் மாறுபாடான்னு பார்க்கணும் ஓகேவா இப்போ இதை பாருங்கள் எக்ஸ் வந்து அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு ஒய் என்ன செய்யுது அதிகரிக்குது அப்போ இது வந்து ஒரு நேர் மாறுபாடு ஓகேவாமா அப்போ நமக்கு ஃபார்மில் என்ன வரும் ஒய் ஈக்குவல் டு கே எக்ஸ்னு வரும் ஓகேவா அதை எழுதிக்கலாம் ஓகேவாமா ஒய் ஈக்குவல் டு கே எக்ஸ் இது வந்து எக்ஸ் அதிகரிக்க அதிக ரெண்டு நாள் ஆறுகிட்டுன்னு அதிகரிச்சுட்டே போகுது இது ஒன்று ரெண்டு மூணு நாள்னு அதிகரிச்சுட்டு போகுது ஸோ இது நேர் மாறுபாடு ஒய் ஈக்குவல் டு கே எக்ஸ் இப்போ கே அப்படிங்கிறது தான் நமக்கு விகிதசம மாறிலி ஓகேவா அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதில் எழுதிக்கலாம் இங்கு கே வந்து ஒரு விகிதசம மாறிலி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிடணும் எழுதிக்கலாம் அடுத்து நமக்கு சமன்பாடு வந்து அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க ஒய் எக்ஸின் கேள் தான் இங்கே கே அப்போ இங்கே எக்ஸின் கேள்வி நமக்கு என்ன வந்துடும் ஒன்று பை ரெண்டு அப்போ இதில் வந்து நம்ம என்ன சொல்லிடலாம் கே ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் விகித சமமாக மாறிலேயே நம்ம என்னெஞ்சாச்சு கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா அடுத்து என்ன செய்யணும் இந்த கணக்குகளை யூஸ் பண்ணி நம்ம வந்து கிராஃபில் குறிக்கலாம் கிராஃபில் குறித்ததுக்கு பிறகு தான் நம்ம என்ன செய்யணும் கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் எடுக்கணும் இப்போ கிராஃபில் வந்து நான் ஏற்கனவே அளவுகள் குறிச்சிருக்கிறேன் நம்ம எக்ஸில் வந்து ரெண்டு நாள் ஆறு எட்டுன்னு எடுத்தோம் ஸோ அதே போல் நான் இங்கேயும் ரெண்டு நாள் ஆறு எட்டுன்னு எடுத்துருக்கிறேன் ஒயில் வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு வந்திருக்குது அதனால ஒன்று ரெண்டு மூணுன்னு எடுத்துருக்கிறேன் ஓகேவாமா இப்போ நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு அளவு திட்டத்தை எழுதி வச்சுடுங்க மறந்துட கூடாது ஏன்னா இதுக்கு வந்து தனியாக ரெண்டு மார்க் உண்டு ஓகேவா அளவு திட்டம் என்ன அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ஹெச்சில் என்ன அளவு எடுக்கிறீங்க ஒய்ஹெச்சில் என்ன அளவு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது ஓகேவாமா அப்போ எக்ஸ்ஹெச்சில் நம்ம எப்படி எடுக்கிறோம் இது வந்து ஒரு சென்டிமீட்டர் சீரோவில் இருந்து ரெண்டு போட்டிருக்குது ஒரு சென்டிமீட்டர் அப்போ அதை வந்து நம்ம ரெண்டு அளவுகள் எடுத்துருக்குறோம் ஓகேவா அடுத்து இங்கே ஒய்யில் வந்து ஜீரோவிலேருந்து இது வரைக்கும் உள்ளது வந்து ஒரு சென்டிமீட்டர் ஸோ ஒரு சென்டிமீட்டரில் ஒரு அலகுன்னு எடுத்துருக்குறோம் ஓகேவாம்மா அப்போ இப்போ அளவு திட்டத்தை பாருங்கள் அளவு திட்டத்தில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ்ஹெச் வந்து ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவலிட்டி எத்தனை அலகுகள் ரெண்டு அலகுகள் ஓகேவா அதே போல் ஒய்ஹெச் வந்து ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல்டி ஒரு அழகு ஓகேவாம்மா பென்சிலால் எழுதுனதுனால உங்களுக்கு க்ளியராக இல்லை ஓகே ஆனால் இதில் வந்து நம்ம பென்சிலால் தான் எழுதணும் நான் பென்சிலால் எழுதியிருக்குறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க எக்ஸ் எக்ஸ்ஹச்சு ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ரெண்டு அழகுகள் ஒய்ஹச்சு ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒரு அழகு ஒன்று வந்தால் அழகுன்னு போடணும் ஒன்றுக்கு மேலே எத்தனை வந்தாலும் அழகுகள்னு போடணும் ஓகேவா இப்போ நம்ம வந்து புள்ளிகளை குறிக்கலாமா முதல் புள்ளி நமக்கு என்ன இருந்துச்சு எக்ஸுக்கு ரெண்டு போட்டால் ஒய்க்கு ஒன்றுன்னு வந்துச்சு ஓகேவா அப்போ ரெண்டில் ஒன்று இது வந்து நம்ம ஒரு நேர் மாறுபாடுன்னு பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு தெரியணும் கோடு வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போகும் ஓகேவாமா வளைவரை வந்து வராது நேர்கோடு தான் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் ஒன்று இப்படி கிடைக்கலாம் அல்லது இப்படி எப்படினாலும் நமக்கு வந்து ஒரு நேர்கோடு கோடு தான் நமக்கு என்ன செய்யணும் கிடைக்கும் ஓகேவா அடுத்தால என்ன போட்டோம் நாலு வந்து ரெண்டு இப்போ நான்கு கமா ரெண்டு அடுத்த ஆறு கமா மூணு அதாவது ஆறை ரெண்டாவது வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் மூணு அடுத்தால எட்டு கமா நான்கு ஓகேவா எட்டு கமா நான்கு அடுத்தால பத்து கமா ஐந்து இன்னும் பத்த ரெண்டாவது வகுத்தா நமக்கு அஞ்சு அடுத்து பனிரெண்டு கமா ஆறு அடுத்து நம்ம எந்த நம்பர் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சோம் இருபத் பதினாறு வரை கண்டுபிடிச்சோம் ஓகேவா அப்போ பன்னிரெண்டு பதினாலு வந்து என்ன வரோன்னா பதினால ரெண்டாவது வகுத்தா நமக்கு ஏழு அடுத்தால் பதினாறு பதினாறு ரெண்டாவது வகுத்தா நமக்கு எட்டு ஓகேவா கொடுத்துருக்குறதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு இப்போ இதை நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஒரு நேர் கோடில் வருது ஸோ நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கேல் யூஸ் பண்ணி கரெக்டாக இந்த ஜீரோவிலேருந்து இருந்து எல்லா புள்ளிகளுமே நமக்கு என்ன செய்யணும்னா அந்த இந்த லைனில் இருக்கணும் ஓகேவா இங்கேருந்து லாஸ்ட்டு புள்ளி முதல் புள்ளியும் பார்த்துக்கோங்க லாஸ்ட்டு புள்ளியும் பார்த்துடுங்க இந்த புள்ளிகள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் ஒரே கோட்டில் தான் நமக்கு இருக்கும் ஓகேவாமா நம்ம கோடை என்ன செஞ்சாச்சு வரைஞ்சாச்சு ஓகேவா நேர்கோட்டு வரைபடும் கிடச்சாச்சு என்னமோ நம்ம என்ன செய்யணும்னா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க ஓகேவாம் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா எக்ஸுக்கு ஒன்பதுனா ஒய் என்னன்னு கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஓகேவா அப்போ எக்ஸ் வந்து எக்ஸ்ஹி வந்து இது தான் ஓகேவா இதில் ஒன்பது எடுக்கணும் ஒன்பது எப்படி எடுப்போம் எட்டுக்கும் பத்துக்கும் இடையில் ஓகேவாமா இடையில உள்ள அந்த அஞ்சாவது கோடு தான் நமக்கு என்னது ஒன்பது அவங்க ஏற்கனவே உள்ள ஒரு கோடு இருக்கும் அந்த கோடை நீங்கள் பிடிச்சி லைன் போட்டிங்கன்னா அது நம்ம வரைஞ்ச வளைவர நேர்கோட்டில் ஒரு இடத்துல டச் ஆகும் அது டச் ஆன உடனே டேரெக்டாக இங்கே திருப்பி மா நமக்கு என்ன வருது அப்படின்னா இந்த இடம் நாலுக்கும் அஞ்சுக்கும் இடைப்பட்ட இடம் ஐந்து ஐந்து அப்போ நமக்கு ஒன்பதை நம்ம வந்து ரெண்டாலை வகுத்தோன்னா நாலு புள்ளி அஞ்சு வந்துட்டு கரெக்டாக கரெக்ட் ஆன்சர் வந்து கரெக்ட் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஒய் வந்து ஏழு புள்ளி ஐந்தாக இருந்துச்சுன்னா எக்ஸ் என்ன ஓகேவா அப்போ ஏழு புள்ளி அஞ்சுனா ஏழுக்கும் எட்டுக்கும் இடைப்பட்ட நம்பர் இது தான் நமக்கு என்னது ஏழு புள்ளி அஞ்சு ஏழு புள்ளி அஞ்சுனா ஏழுரைன்னு அர்த்தம் ஓகேவாம்மா அப்போ அந்த கோடை நம்ம போட்டோம்னா அது வந்து நம்ம வரைஞ்ச வலைவரையில் எதில் டச் ஆகுதுன்னு பாருங்கள் ஓகேவா நம்ம இப்படி நேராக போடுறோம் நம்ம கோட் நம்ம வரைஞ்ச நேர்கோட்டில் நேர்கோட்டில் கிடைக்குது அதில் டச் ஆன உடனே நம்ம அதுக்கு நேர் கீழே என்ன செஞ்சுக்கிறோம் எடுத்துக்கிறோம் ஓகேவாமா அப்போ கீழே எதில் வருது அப்படின்னா பதினாலுக்கும் பதினாறுக்கும் இடையில வருது அப்போ அது பதினஞ்சு ஓகேவா அப்போ இப்போ இதை ரெண்டால் பெருக்கி பாருங்கள் ஏழு ரூபா ஏழு புள்ளி ஐந்தை ரெண்டால் போய் நமக்கு என்ன வரும் பதினைந்துன்னு கிடைக்கும் ஓகே ஆன்சர் வந்து அப்போ கரெக்டாக கிடைக்குது ஓகேவா இதில் வந்து நம்ம எந்த கால்குலேஷனுமே போட வேண்டிய அவசியம் இல்லை இந்த நேர்கோடா வளைவரையா அதை மட்டும் வரைஞ்சிட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க எக்ஸில் கேட்டாங்கன்னா எக்ஸில் இருந்து கொண்டு போய் ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம் ஒய்யில் கேட்டாங்கன்னா ஒய்லருந்து கொண்டு போய் எக்ஸ் என்ன நம்ம இடையிலலாம் நுப்பாட்டக்கூடாது நம்ம போகிற வண்டி வந்து கரெக்டாக இந்த ஒரு மார்க் இருக்குது ஓகேவா இந்த இடத்துல டச் ஆனதுக்கு பிறகு தான் அது திரும்பும் ஓகேவாமா அதுக்கு முன்னோ கூட்டியே நம்ம இணைச்சிடக்கூடாது இப்படிலாம் நம்ம திரும்பக்கூடாது ஓகே இந்த லைன் தான் நமக்கு முக்கியமானது இந்த லைனில் நீங்கள் இங்கேருந்து வரைகிற கோடு எதில் டச் ஆகி இங்கே இங்கே வந்துடும் இங்கேருந்து வரைஞ்சிங்கன்னா டச் ஆகி எக்ஸுக்கு வந்துடும் ஓகேவா அப்போ நம்ம ஆன்சரை எடுத்து எழுதிக்கலாம் ஓகேவாமா நான் எழுதியிருக்கிறேன் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்பது எனில் ஒய் ஈக்குவல்டு நமக்கு கிடைச்ச ஆன்சர் நாலு புள்ளி ஐந்து அடுத்து ஒய் ஈக்குவல் டு ஏழு புள்ளி ஐந்து எனில் நமக்கு எக்ஸில் என்ன கிடச்சினா பதினைந்து இதை கேட்டிருக்காங்க ரெண்டு கொஷினே நான் அப்படியே எடுத்து எழுதி எக்ஸ் என்னது ஒய் என்னதுன்னு சொல்லி எழுதியாச்சு இவ்வளவு இவ்வளவுதான் கிராஃப் ஈஸியாக எட்டு மார்க் என்ன செஞ்சிடலாம் ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்